இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க 300 வருஷத்துக்கு மேலே அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறதுக்காண்டி பிரிட்டிஷ்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வியாபாரத்தை படிப்படியாக வந்து பெருக்கினாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பகுதியை இந்தியாவில் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதியாக வாங்கி ஒவ்வொரு மாகாணமாக வாங்கி கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவையே ஆட்சி பண்ணி அடிமைப்படுத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய சக்தியாக வந்து வளர்ந்துட்டாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்களோட அஸ்திவாரம் என்னது, அவங்களோட வியாபாரம்தான். அப்போ நம்ம அவங்க வியாபாரத்தையே வந்து இங்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் நாட்டுக்கே வந்து ஓடி போயிடுவான். இதை பிளான் பண்ணி இங்கே சுதேச இயக்கம் வந்து ஆரம்பித்தாங்க. சுதேசி இயக்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டு பொருளில் நம்ம பயன்படுத்தணும், அந்நிய நாட்டு பொருள் பிரிட்டிஷ் பொருளில் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. இதான் பார்த்தோம் அப்படின்னா சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது. சுதேச இயக்கத்துக்காக மக்கள் எல்லாரும் வியாபாரம் வணிகம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்திய பொருட்களே வாங்கிறது, இந்தியாவில் உற்பத்தி பண்ண பொருட்களே பயன்படுத்துறது, அந்நிய பொருட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தவிர்க்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன வியாபாரமாக வந்து இருந்துச்சு. அப்போ வ.உ. சிதம்பரனார், நம்ம வந்து வ.உ.ச அப்படிமோ, அவர் ஒரு பெரிய பிளான் பண்ணார். நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்களோட வியாபாரத்தை பெரிய லெவலில் வந்து கவுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா 2 கப்பல் வாங்கி விடுவார். ஸோ பிரிட்டிஷ்காரங்களோட மெயினான ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா கப்பலை வச்சு வந்து இருக்கும். இவரோட கப்பல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாபகர நோக்கம் இல்லாமல் மெயினாக பிரிட்டிஷ்காரங்களோட வணிகத்தை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து வாங்கி விடுவார். பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த கப்பலில் போகிறதுக்கு அவங்களோட கப்பலுக்கு 1 ரூபா அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் வாங்கினாங்க அப்படின்னா இவர் வந்து 50 பைசா வந்து வாங்குவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த கப்பலில் தான் வந்து எல்லாருமே பயணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. மெயினாக அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வணிகத்துக்காக கப்பலை தான் வந்து பெரிய லெவலில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பிரிட்டிஷ்காரங்களோட அடித்தளமே வணிகம்தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதிலே கைவிச்சிட்டோம். இதில் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக வந்து ஆயிரும். வ.உ.ச தான் வந்து முதல் முறையாக இந்தியாவில் கப்பல் வாங்கி விட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக அவர் கிடையாது. அதுக்கு முன்னாலேயே பார்த்தோம் அப்படின்னா டாட்டா வாங்கி விட்டுருப்பாங்க. டாட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் லாபகர நோக்கத்தில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பிஸ்னஸ் மைண்டில் பண்ணும் போது பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கப்பல் சார்ஜ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டாங்க. அப்படி கம்மி பண்ணதில் வந்து டாட்டாக்கு பெரிய லெவலில் லாபம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி வந்து மூடிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வ.உ.ச ஆரம்பிப்பார். வ.உ.சியோட ஏன் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களை அழிக்கணும், இந்த நாட்டை விட்டு ஓட விடணும். அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரைஸையுமே வந்து பிரிட்டிஷ்காரங்க கொடுத்ததில் பாதிக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருமே இந்த கப்பலை நோக்கி தான் வந்து வருவாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னா வ.உ.சி வந்து ஞாபகத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள், மறியல், ஸ்ட்ரைக் எல்லாமே வந்து பண்ணியிருப்பார். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கோரல் ஆலை வேலை நிறுத்தம். ஸோ அந்த கோரல் மில்லில் பார்த்தோம் அப்படின்னா சம்பளம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து அவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு இவரோட பங்கு வந்து முக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு தீவிர தேசியவாதி. ஸோ வந்து ஒரு தீவிரவாதி அப்படிம்பாங்க. தீவிரவாதி அப்படிங்கிறது அவரோட கொள்கையில் வந்து தீவிரமாக இருப்பார். இப்போ காந்திலாம் பார்த்தோம் அப்படின்னா அகிம்சை வழியில் வந்து இருப்பார். நம்ம வந்து அமைதியாக போகணும், அவங்க அடித்தாலும் நம்ம வந்து அடி வாங்கிக்கணும், திருப்பி அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து காந்தி இருப்பார். ஆனால் இந்த தீவிர தேசியவாதிகள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அடித்தா திருப்பி அடிக்கணும், அவங்கள எதிர்த்து நம்ம வந்து போராடணும், இந்த மாதிரியான கொள்கையில் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து தீவிர தேசியவாதிகள் அப்படிமோ. அதில் வந்து பிபின் சந்திரபால் அப்படிங்கிற ஒருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா தீவிர தேசியவாதி தான். அவரை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஜெயிலில் போட்டு 6 மாதம் கழித்து வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலீஸ் பண்ணுற நாளை வந்து வ.உ.சி சுவராஜ் டே, சுயராஜ்ய நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுவார். ஆனால் வந்து அந்த நாளை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஒரு தடை விதிச்சிருக்கும். அந்த தடையும் மீறி வந்து வ.உ.சி கொண்டாடுவார். அதனால் இவருக்கு வந்து ரெட்டாயல் தண்டனை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜெயிலில் வந்து செக்கெடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பார். இப்போ உங்களுக்கு மொத்தத்தில் வ.உ.சி யார், அவர் மெயினாக என்ன பண்ணார், எல்லா கதையும் வந்து புரிஞ்சிருக்கும். நம்ம இதுக்கப்புறம் அவரை பற்றி டீட்டெயிலாக 1 by 1 வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க.
வ.உ.சி அப்படின்னா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம், அதான் நம்ம வந்து வ.உ.சி அப்படிங்கோம். எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா ஒட்டப்பிடாரத்தில் செப்டம்பர் 5, 1872 வந்து பிறந்திருக்காரு. இவரை நம்ம வந்து கப்பலுடைய தமிழன் அப்படிங்கோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம் ரெண்டு கப்பல் வந்து விட்டுருக்காரு. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா காலியோ, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா லாவோ, அப்படிமா ரெண்டு கப்பல் வந்து விட்டுருப்பாரு. இவரை வந்து த ஹெம்ஸ்மேன் அப்படிம்பாங்க, அப்படின்னா தலைவன் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்த்தம். இவர் ஆரம்பித்த கப்பல் கம்பெனி பேர் வந்து சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி, அதாவது சுதேசி ஸ்டீம் நேவியேஷன் கம்பெனி. 1906 வந்து ஆரம்பிச்சிருப்பார். யாருக்கு எதிராக ஆரம்பித்தார்? பிரிட்டிஷ்காரங்களோட கம்பெனி, பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டீம் நேவியேஷன் கம்பெனி, BISNC. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இவர் ஆரம்பிப்பார். ஓகே, இவரோட அந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனிக்கு வந்து யார் டைரக்டர் அப்படின்னா பாண்டிதுரை தேவர் அப்படிங்கிறவர். அந்த பாண்டிதுரை தேவர் யார் அப்படின்னா ஜமீன்தாரும் அதுக்கப்புறம் வந்து மதுரை தமிழ் சங்கத்தோட ஃபவுண்டர். ஸோ அந்த பாண்டிதுரை வந்து ஒரு ஜமீன்தார், இன்னும் பார்த்தோம் அப்படின்னா மதுரை தமிழ் சங்கத்தோட ஃபவுண்டர். ஓகே, இந்த சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு 1,00,000 ரூபா வந்து தேவைப்பட்டிருக்கும். அதை வந்து எப்படி திரட்டியிருப்பாங்க அப்படின்னா 40,000 பங்காக வந்து ஒரு பங்கு 25 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து 40,000 பங்காக வந்து போடுவாங்க. இவர் வந்து கப்பல் வாங்குறதுல எந்த அளவுக்கு உறுதியாக இருந்திருப்பார் அப்படின்னா திரும்பினால் கப்பலுடன் திரும்புவேன், இல்லையெனில் கடலில் விழுந்து மாண்டு போவேன், அந்த அளவுக்கு வந்து உறுதியாக முழக்கமிட்டிருக்காரு. ஸோ வந்து மும்பையிலிருந்து SS காலியா அப்படிங்கிற கப்பலும் ஃப்ரான்ஸ்லேருந்து SS லாவோ அப்படிங்கிற கப்பலும் வந்து வாங்கியிருப்பார். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்காரங்க வந்து அவங்களோட கப்பலில் பயணம் பண்ணதுக்கு 1 ரூபா அப்படின்னு அறிவிச்சாங்க அப்படின்னா இவர் டக்குன்னு 50 பைசா அப்படிம்பாரு. ஸோ வந்து இவரோட நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா லாபம் கிடையாது, பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கணும், அவங்க வியாபார வணிகத்தை வந்து இங்கேருந்து விரட்டணும். அடுத்து இவரோட முக்கிய பங்கு பார்த்தோம் அப்படின்னா கோரல் ஆலை வேலை நிறுத்தம், அதாவது கோரல் மில்லில் வந்து ஊழியர்களுக்கு சம்பளம் வந்து குறைவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதிராக நடந்த ஸ்ட்ரைக்கில் வந்து இவரோட பங்கு வந்து முக்கியமாக இருக்கும். 1908 அதுக்கப்புறம் வந்து பிபின் சந்திரபாலை வந்து ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நாளை வந்து சுயராஜ்ய நாள் அப்படிங்கிற மாதிரி திருநெல்வேலியில் வந்து கொண்டாடுவார். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த நாளை வந்து கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை விதிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அதையும் மீறி வ.உ.சி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாப ஐயங்கார் இவங்களாம் வந்து கொண்டாடி இருப்பாங்க. அதனால் இவங்களை வந்து 12 மார்ச் 1908 வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. 7 ஜூலை 1908 வந்து நீதிபதி ஆர்த்தர் ஃபின்ஹே அப்படிங்கிறவர் வ.உ.சிக்கு வந்து ரெட்டை ஆயுள் தண்டனை வந்து கொடுக்காரு. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆயுள் தண்டனை வந்து 20 வருஷம், ரெட்டை ஆயுள் அப்படின்னா 40 வருஷம் வந்து கொடுக்காங்க. அதே மாதிரி சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை வந்து கொடுக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தீர்ப்பை 1908 சென்னை உயர்நீதிமன்றம் வந்து 6 வருஷமாக வந்து குறைச்சிருது. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவரை கோவை ஜெயிலையும் அதுக்கப்புறம் வந்து கண்ணனூர் ஜெயிலையும் வந்து போடுறாங்க. வந்தே மாதரம், சுதேசமித்ரன் அந்த மாதிரி நாளிதழில் செய்தித்தாள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவரை பற்றி வந்து பெரிய லெவலில் வந்து போடுறாங்க. திலகரோட கேசரி மராத்தா அந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவரோட கப்பல் கம்பெனியை பற்றி வந்து போடுறாங்க. இவரோட புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெய்யரம், மெய்யறிவு இதெல்லாம் வந்து வ.உ.சியோட புக்கு. இவருக்கான அஞ்சல் தலை வந்து எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 5, 1972 வந்து வெளியிட்டிருப்பாங்க. 2011 தூத்துக்குடி துறைமுகத்தை வந்து வ.உ.சிதம்பரனார் துறைமுகம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேர் மாற்றிருப்பாங்க. இவர் நம்ம வந்து வேறு என்னென்ன பேரெல்லாம் கூப்பிடுறோம் அப்படின்னா கப்பல் ஓட்டிய தமிழன், செக்கெழுத்த செம்மல் அந்த மாதிரிலாம் வந்து கூப்பிடுறோம். இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து இவரோட பங்கு முக்கியமாக வந்து இருக்கும். இவரை பற்றி வந்து பொது தமிழ் புக், அதாவது ஸ்கூல் தமிழ் புக்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபேக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதையும் பார்க்கலாம். வ.உ.சி வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில எழுத்தாளர் ஜேம்ஸ் ஆலன் அவரோட புக்ஸ் எல்லாம் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. என்னென்ன பேரில் அப்படின்னா மனம்போல் வாழ்வு, அகமே அறம், வலிமைக்கு மார்க்கம் அந்த மாதிரியான பேர்லாம் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. திலகரோட கருத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து பரப்பியிருக்காரு. ஸோ வந்து இவர் திலகரோட சிஷ்யன் அப்படிம்பாங்க, திலகரை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவார்.
அதனால் இவரை வந்து தென்னாட்டு திலகர் அப்படிம்பாங்க. நாம் எல்லோரும் சேர்ந்து பலமாக மூச்சு விட்டால் போதுமே, அம்மூச்சுக்காற்றில் பறந்து போய்விடும் வெள்ளையர்கள் ஆதிக்கம். நான் ஆரம்பித்துள்ள இக்கம்பெனியும் வாங்கியுள்ள கப்பலும் வெள்ளையர்களை இந்த நாட்டிலிருந்தே வெளியேற்றுவதாக ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து முழக்கமிட்டிருக்காரு. சென்னை ஜனசங்கத்தில் வந்து வ.உ.ச தலைவராக வந்து இருந்திருக்காரு. 1908 ஜனசங்க அமைப்போட கிளை தூத்துக்குடி மக்கள் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம்பிப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1912 நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் ஜெயிலில் இருந்தார். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிட்டை ஆயுள் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து 6 குறைச்சிருப்பாங்க அப்படின்னும். அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷில் மன்னர் ஜார்ஜ் வந்து அரியணை ஏறுறாரு. ஸோ அந்த டயத்தில் வந்து இங்கே இருக்க கைதிகள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும் போது இவரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 18, 1936 வந்து இறந்துருந்தார். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய விடுதலை இயக்கத்தில் வந்து வ.உ.சிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. சிலபஸில் வந்து இவர் பேரே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வ.உ.சி அப்படிங்கிற மாதிரி. இது போக பார்த்தோம் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத், அம்பேத்கர், காந்தி, நேரு, ராஜாஜி, பாரதியார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எல்லாத்த பற்றின வீடியோவுமே வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி பிளேலிஸ்ட்டில் இவங்களை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து இருக்கும். நம்ம வந்து இந்த தலைவர்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக லீடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து நேஷ்னல் லீடர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எல்லாரை பற்றி டீட்டெயிலாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.